ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் மனக்கோலம் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம முழுக்க முழுக்க மருத்துவ குணம் நிறைஞ்ச கருப்பு கவுனி அரிசியை வச்சு மொறு மொறுன்னு எப்படி தோசை பண்ணுறது, அதுக்கு சைட் டிஷ்க்கு தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். என்னென்ன மருத்துவ குணம் இருக்குதுன்னு நான் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட வேண்டியதை ஊற போட்டுடலாம். நான் வந்து ஒரு டம்ளர் கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன். அதே சைஸ் டம்ளரில் வந்து நான் ஒரு டம்ளர் புழுங்கரிசி எடுத்திருக்கேன். எல்லாமே ஒரே சைஸ் டம்ளராக தான் இருக்கணும். இப்போ அதே சைஸ் டம்ளரில் ஒரு கால் டம்ளர் மட்டும் நான் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை கொட்டி மூடிடுங்க. ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு 8 மணி நேரம் ஆயிருக்கு, ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இந்த அரிசி உளுந்து எல்லாமே இந்த மாதிரி நல்லா ஊறி வந்திருக்கு. இப்போ இதை வந்து நம்ம மிக்சி ஜாரில் மாற்றுறது எப்படின்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த அரிசியை மட்டும் மிக்சி ஜாரில் நல்லா மாற்றிக்கோங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியில் நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம். இனிப்பு பொங்கல், இட்லி, தோசை, மெயினாக கஞ்சி பண்ணால் ரொம்ப ரொம்ப ஹெல்தி, புளிப்பணியாரம், இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் பண்ணலாம் நம்ம கருப்பு கவுனி அரிசியில். நாங்கள் வந்து இன்றைக்கி மொறு மொறுன்னு தோசை எப்படி செய்கிறதுன்னு நான் சொல்லியிருக்கேன். அரிசியை வந்து மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்லா நைஸாக நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்ல ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து கொட்டிக்கோங்க. இந்த மாவு வந்து நல்லா பொங்கணும், அதனால் இந்த மாதிரி நல்ல பெரிய பாத்திரத்தில் கொட்டி தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கலந்துட்டு நம்ம வந்து மூடி வச்சுருவோம். இந்த மாவு வந்து நல்லா பொங்கட்டும். இப்போ வந்து இன்னொரு 8 மணி நேரம் இருக்குது கரெக்டாக எனக்கு, நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். பாருங்கள், மாவு வந்து மேலே இந்த மாதிரி நல்லா நுரைச்சி சூப்பராக பொங்கி வந்திருக்கு. பாருங்கள், இப்படி வந்தாலே அது சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குன்னு அர்த்தம். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து தோசை வாக்கிறதுனால எனக்கு சரியான பதத்தில் இருக்குது, தண்ணி தேவைப்படலை. உங்களுக்கு மாவு கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் தோசை பதத்துக்கு மாவை நல்லா தண்ணி விட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம சட்னி பண்ணிடலாம். சைட் டிஷ்க்கு நம்ம தக்காளி சட்னி பண்ண போகிறோம். கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தை ஆட் பண்ணிடலாம். 2 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த பருப்பு எல்லாமே நல்லா கலர் சேஞ்ச் ஆகி நல்லா ஒரு வாசனை வரும், அது வரைக்கும் நம்ம வறுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகி நல்ல பருப்போட அரோமா ஸ்மெல் நல்லாயிருக்கு. இந்த டைமில் இதை வந்து நல்ல ஒரு தட்டில் கொட்டிடுங்க. ஏன்னா தக்காளி சட்னிங்கனா தக்காளி இதோட சேர்த்து போட்டு வதக்கினா எல்லாமே கருகிடும். அதனால் ஒரு தனியான பிளேட்டில் கொட்டி நம்ம வந்து ஆற வச்சிடலாம். இப்போ அதே கடாயில் வந்து நான் 2 தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற ஒரு மிளகாயை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த மாதிரி எப்பவும் அரைக்கும் போதே போட்டுருங்க, யாராலையுமே இதை தவிர்க்க முடியாது. எல்லோரும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும், சத்தும் போகும். அதனால் இந்த மாதிரி நீங்கள் அரைக்கும் போது சேர்த்து போட்டு அரைச்சிருங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடி உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் கொட்டி இதையும் ஆற வச்சுருங்க. ரெண்டுமே நல்லா கூலானதுக்கப்புறம் மிக்சி ஜாருக்கு மாற்றிடுங்க. மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணியை விட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா சட்னியை இதை வந்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். வாசனையே அவ்வளோ நல்லா இருக்குது. இந்த மாதிரி புதுசாக ஒரு தடவை சட்னி ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். சட்னியை வந்து நான் சர்விங் பவுலுக்கு மாற்றி வச்சிட்டேன். இப்போ இதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயம், கருவேப்பிலை இந்த 4 நம்ம தாளித்து கொட்டிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடி. இப்போ நம்ம தோசை வாக்க ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா ஹீட் ஆனதும் நல்ல 1 கரண்டி மாவு எடுத்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டாலே போகிறோம், ஒரு சைட் நல்லா ரெடி ஆகட்டும். இந்த கருப்பு கவுனி அரிசியில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது, நிறைய நியூட்ரியன்ஸ் இருக்குது. மெயினாக இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறனால ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் தடுக்குது. அதே மாதிரி நிறைய ஃபைபர் இருக்குது. 1/2 கப் கவுனி அரிசியில் வந்து 3 கிராம் ஃபைபர் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டைஜஷனுக்கு இது ரொம்பவே நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கருப்பு கவுனி அரிசி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத 10% பார்க்கலாம். அதே மாதிரி இதில் விட்டமின் பிஇ இருக்கிறனால நரம்புகளுக்கு ரொம்ப நல்லது. தசை பிடிப்பு இருந்ததுன்னா அதையும் க்யூர் பண்ணும். மொத்தத்தில் ஒரே வார்த்தையில் சொல்லப்போனால் உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உள்ள அனைத்து ப்ராப்ளத்தையும் இந்த கருப்பு கவுனி அரிசியை நீங்கள் இன்டேக் பண்ண அது நீங்கள் க்யூர் ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். அவ்வளோ உடம்புக்கு நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நீங்கள் ரெசிபி பார்த்துருப்பீங்க. இந்த கருப்பு கவுனி அரிசியை வச்சு சூப்பராக மொறு மொறுன்னு தோசை வாத்திருக்கோம். அதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி சட்னி, இந்த காம்போ ட்ரை பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கருப்பு கவுனி அரிசியோட கஞ்சி போடுவேன், அதையும் கண்டிப்பாக போய் எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி. தேங்க்யூ.